ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் இந்த குச்சி ஐஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். 90s கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த குச்சி ஐஸ் தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இந்த குச்சி ஐஸ் செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு வச்சிடலாம். நம்ம வீட்லேயே செய்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு கூட ஆகிற மாதிரி கூட நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெறும் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய குச்சி ஐஸை எதுக்கு நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணும்? ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குச்சி ஐஸை இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெறும் 3 பொருட்களை வச்சு மட்டும்தான் இந்த குச்சி ஐஸ் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். இன்னமுமே நம்ம நிறைய ஃப்ளேவரில் பண்ணலாம். ஆரஞ்சு ஃப்ளேவரில் பண்ணலாம், தர்பூசணி ஃப்ளேவரில் பண்ணலாம். நம்ம 90s கிட்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல அந்த பால் ஐஸு, சேமி ஐஸு, ஜவ்வரிசியில் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லையுமே பண்ணலாம். சம்மருக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ் நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குச்சியை செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1/2 லிட்டர் அளவு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் காய்ச்சும் போது பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பசும்பாலில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நீங்கள் எறும்பு பாலை செய்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அடுப்பை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை இந்த மாதிரி நல்லா காய்ச்சி விட்டுக்கலாம். பால் காயும் போது பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் வந்து டேரெக்டாக அப்படியே காய்ச்சி அப்படியே பொங்கி வரக்கூடாது. இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கலந்து விட்டு பாலை வந்து நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். ஒன்ஸ் பால் பொங்கி வந்ததுக்கப்புறமேலும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்பூனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாலை கலந்து விடலை அப்படின்னா பாலில் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஆடை படிஞ்சிடும். அந்த ஆடையில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கொழுப்பெல்லாம் வந்து அதிலே டேஸ்ட்டில் நின்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பாலை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாலாடை அதிகமாக தேங்காது. இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது நம்ம லைட்டாக தான் பாலாடை இருக்குமா, ஏன்னா பாலாடையில் தான் நல்லா டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். பால் வந்து நல்லா ஃபேட்டாக இருக்கணும், நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாலில் டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா பாலாடை ஃபுல்லாக பாலுக்குள்ளே மிங்கிலாகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் நேரம் அதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து பால் ஓரளவுக்கு நல்லா திக்காகிடும். ஓரளவுக்கு பால் நல்லா திக்கானதுக்கு அப்புறமேல ஒரு 1/4 கப் அளவு வந்து நான் இதில் சக்கரை சேர்த்துக்கிறேன். பால் இந்தளவுக்காக திக்காக இருந்தது அப்படின்னா தான் நம்ம செய்யக்கூடிய குச்சீஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவு வந்து நான் அதில் சக்கரை சேர்த்துக்கிறேன். சக்கரை சேர்த்தக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமேல நம்ம கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிது பார்த்திங்களா, பாதாம் பால் பவுடர், அதை வந்து இதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். வீட்லேயே நீங்கள் பாதாம் பால் பவுடர் அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாதாம் பால் பவுடர் சேர்த்தக்கப்புறம் நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாலை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாதாம் பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. பாதாம் பால் பவுடர் ஃபுல்லாக நல்லா பாலில் மிக்ஸ் ஆகிடுச்சு. பால் நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி ஆற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய இந்த குச்சி ஐஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஐஸ் நீங்கள் செஞ்சு பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான முறையில் பாலும் பாதாம் பால் பவுடரையும் சேர்த்து ஈஸியாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சூப்பராக வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் குச்சி ஐஸ் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். கொஞ்சம் கூட ஃப்ளாப் ஆகாமல் ரொம்பவே சூப்பராக வரும். குச்சியை செய்கிறதுக்கான மோல்டு இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய கிடைக்குது. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. குச்சி ஐஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறக்காக தான் நான் இந்த டைப்பில் வாங்கியிருக்கேன். இதிலே பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக லைன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குல்ஃபி மோடு வரும்ல அந்த டைப்பில் இருந்தது. இது வந்து நான் பிளாஸ்டிக்கில் வாங்கியிருக்கேன். இதிலே அலுமினியம்லேயே இருந்தது. பால் நல்லாவே ஆறி வந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் பால் இன்னும் கூட நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா பாதாம் பவுடர் போட்டிருக்கோம்ல அதனால் பால் வந்து இன்னும் கூட நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பாலை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மோல்டுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மோல்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மூடியும் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக அதில் செட் ஆகிடுச்சு. அந்த ஸ்டிக்குமே பாருங்கள் கரெக்டாக அந்த சென்டரில் நிற்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக் வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம அதை எடுத்துட முடியும். அந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸ்டிக் வேணும்னா அதுக்குள்ளே அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம், வேண்டானா எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மோல்டோடைய அடிப்பக்கம் பாருங்கள் ஒயிட் கலரில் இருந்தனால நம்ம என்ன ஃப்ளேவரில் பண்ணி இந்த ஐஸ் வைக்கிறோமோ அதோடைய கலர் அப்படியே வெளியே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும்.
இப்போ நீங்கள் பாதாம் ஃப்ளேவரில் பண்ணுறனால பாருங்கள் அதோடைய கலர் அப்படியே தெரியுது. இதுவே நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவரில் பண்ணலாம், இல்லை நம்ம திராட்சை ஃப்ளேவரில் பண்ணலாம், இல்லை தர்பூசணியில் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல கலர் அட்ராக்டிவாக தெரியும். ஒரு ஃப்ரிட்ஜ் நம்ம நீக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிடலாங்கிற ஒரு டெம்ட்டிங்காக தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம காசு கொடுத்து கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிட முடியும். ஒரு அரை லிட்டர் பால் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 8-10 பீஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கப்புமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50-70 ml அளவுக்கு தான் பிடிக்கும். மோல்டில் ஃபில் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக எடுத்து வைக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி குச்சீஸ் மோல்டு இல்லாதவங்க நம்ம காஃபி குடிப்போம்னா சின்ன டம்ளர் அதில் கூட நீங்கள் ஊற்றி ஃப்ரீஸரில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குச்சீஸ் மோல்டுலாம் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவு தான் ரேட் வைக்கிது. ஒன்று ஹையான ரேட்லாம் கிடையாது, சும்மா 150-200 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு நான் வாங்கும்போது. ஈவினிங் டைமில் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், அடுத்த நாள் நீங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காலையில் பண்ணிவிட்டு மதியத்துக்குள்ளே நமக்கு ஃபுல்லாக குச்சி ஈஸாக மாறாது. ஏன்னா மினிமம் ஒரு 6-8 மணி நேரம் இருந்தது அப்படின்னா தான் நல்ல குச்சி ஈஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஓரளவு டைட்டாக இருக்கும், கொஞ்சம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா லிக்விடாக இருக்கும், எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குச்சியில் தான் ஐஸெல்லாம் கழுந்து வர மாதிரி இருக்கும். ஃப்ரீசருக்குள்ளே உள்ளே வச்சுக்கலாம். ஃப்ரீசருக்குள்ளே வச்சக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கூலிங் லெவலுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. ஹையாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா டக்குன்னு சில்லாகும். ஒரு 8 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முத நாள் ஈவினிங் இதை நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன், இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் ஒரு 10-11 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா குச்சீஸ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா எந்தளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஐஸ் நல்லா செட் ஆகாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தண்ணியாட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அது அவுட்லேயர் பார்த்திங்க அப்படின்னா லைஸாக இருக்கிற மாதிரி, சென்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தண்ணியாட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய குச்சி ஈஸியாக எதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணும்? ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 லிட்டர் பாலும் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு பாதாம் பால் பவுடர் மட்டும் இருந்தால் போதும். நார்மலாக சேர்க்கக்கூடிய ஒரு 3-4 ஸ்பூன் அளவு தான் சக்கரை அதில் நம்ம சேர்த்துருக்கோம். அவ்வளோதான் இந்த 3 பொருட்களை வச்சு மட்டும் தான் இந்த குச்சி ஈஸ் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறோம். இன்னும் வேறு ஃப்ளேவர்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் குச்சி ஈஸ் செஞ்சு காமிக்கிறேன். ஆரஞ்சில் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திராட்சையில் பண்ணுறேன், தர்பூசணியில் பண்ணுறேன். என்ன உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் நீங்கள் கேளுங்க, அதில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். மோல்டு இல்லாதவங்க நீங்கள் டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா இதே மாதிரி அழகாக நல்லா டைட்டாக குச்சீஸ் ரெடியாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம டம்ளரில் வைக்கிறப்போ என்னாகணும், அது அகலமாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அப்படி நமக்கு சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அது கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஷேப்பில் இருந்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல குச்சீஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடையில் வாங்கின ஃபீல் அதே இது அப்படியே கிடைக்கும். வீட்லேயே பண்ணுறனால பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது அப்படின்னா தாராளமாக மதியம் லஞ்ச் டைமில் இந்த மாதிரி ஒரு ஐஸ்க்ரீம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். பால் விட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம், அதனால் பயப்படாமல் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பாப்பா தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக டெய்லி ஒரு ஐஸ் சாப்பிட்ருவாங்க. ஃப்ரீசர்லேருந்து நம்ம ஐஸ் வெளியே எடுத்ததுக்கப்புறம் அடியில் லைட்டாக தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. அதை தண்ணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 செகண்டே நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக மோல்டுலேருந்து எடுக்க முடியும். நீங்கள் தண்ணிக்குள்ளே வைக்காமல் அப்படியே நீங்கள் டேரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க பார்த்திங்களா அந்த ஒயிட் ஸ்டிக்கும் அந்த கலர் மூடியோடு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். அந்த ஐஸ் உள்ளே தனியாகவும் மேலே இருக்க அந்த மூடி குச்சியோடு மேலே தனியாக எடுத்துகிட்டு வந்துற மாதிரி இருக்கும். அதனால் அடியில் கொஞ்சமாக தண்ணியில் வச்சுட்டு நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், சூப்பராக வரும் உங்களுக்கு. இந்த சம்மர் டைமில் ஏதாவது சில்லன் சாப்பிடும்போது தோணுச்சு அப்படின்னா கடையில் போய் நீங்கள் ஐஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட முடியும். ஒரு 6-3/4 லிட்டர் அளவு பால் நீங்கள் ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2-3 நாள் வரைக்கும் இந்த குச்சீஸ் நீங்கள் வச்சுக்கலாம். 10-12 பீஸ் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்ய முடியும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கொடுங்க, ஏன்னா நம்ம வீட்லேயே பாலை காய்ச்சி தான் இதில் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.